தள்ளிப்பூ கிளந்தின்னு சொல்லக்கூடிய தோல் நோய்க்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து நல்ல முறை வணக்கம் இப்போது நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஒரு மூலிகையை வச்சு தோல் சம்பந்தமான பிரச்சனை எப்படி வந்து பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்னென்னா ஸ்கின்ல தோலில் வந்து பார்த்திங்கன்னா மேல் மேல் தோலில் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் நிறைய பேர் சொரி சிறங்கு படை அப்புறம் வந்து இந்த மீன் செதில் மாதிரி கொட்டக்கூடிய விஷயம் சொரியாசிஸ் சொல்லுவாங்க இது தமிழில் தூங்கி நம்ம சித்தர்களுடைய மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா கல்லிப்பூ கிரந்தின்னு சொல்லுவாங்க இந்த கல்லிப்பூ கரந்தி அப்படின்னா சொரியாசிஸ் தோல் சம்பந்தமான நோய் அது ஏன் எதனால் வருது அப்படின்னா ஊட்டச்சத்து ரத்தத்தில் தேவையான அளவுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைஞ்சால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேர் க்ரியேட் ஆகும் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு மூலிகை அந்த அற்புதமான கடவுள் கொடுத்த சித்தர்கள் கொடுத்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொட்டங்கரந்தை கரந்தைன்னு சொல்லுவாங்க கொட்டங்கரந்தை சிவ சிவ கரந்தை கொட்டங்கரந்தை இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்குது நாற்கரந்தை நார்கரந்தை லேக்கியம்னு சொல்லுவாங்க அந்த லேக்கியத்தை வாங்கி பயன்படுத்துகிறீங்க இல்லை செடி எங்கன்னா கிடைக்குது இல்லை வேறு வயல் சார்ந்த விஷயங்கள்லாம் நிலப்பரப்பில் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கள்ளிப்பூ கரந்தையும் சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு அருமையான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரந்தை சூரணம் தான் இந்த கரந்தை சூரணம் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க தோல் சம்பந்தமான விஷயம் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிரந்தரமாக குணமாயிடும் இதில் அனுபவம் தனித்தனியாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக சா சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தேனில் வெண்ணெயில் பாலில் தொடு தண்ணியில் இந்த மாதிரியான விஷயங்கள் கரெக்டாக அவங்க அவங்கவுங்க பிரச்சனை தகுந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா பரிபூர்ணமாக தோல் சம்மந்தமான பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இதுதான் வேறு எதுவுமே கிடையாது ஏன் இந்த அனுமானம் வந்து நம்ம பிரித்து சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருடைய உடல் வாக்கு வந்து வேறு ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் வாத பெற்றம் கமம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு ஸ்டைலில் தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே வாதம் இருக்கோ ஒரே மாதிரியே பெற்ற இருக்கோ ஒரே மாதிரி நாடி வந்து கமநாடியாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது ஒரு மருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றுக்கோ ஒரு சிலருக்கு ஏற்றுக்காது ஸோ அந்த கான்செப்டில் தான் கலந்தை சூரணத்தை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது எனக்கு முறையை வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் அப்படி சப்போஸ் தெரியல அப்படிங்கிற தெரியாதவங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டவுட் தாரா தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம் வேறு ஏதாவது இந்த ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை அரிப்பு இந்த 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 எடுக்குகளில் வரக்கூடிய அந்த அரிப்பு நமச்சல் அந்த மாதிரி விஷயங்கிறதுக்கு இந்த தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் கல்லிப்பு கலந்தை நோய்க்கு கரந்தை சூழன மட்டுமே சிறந்த ஒரு அருமருந்து நன்றி வணக்கம்